இன்றைய நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பிக்க போறது ஒரு தத்துவத்தோட என்ன தத்துவம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய நேர்களுக்காக இத கேட்கும்போது போது ஏற்கனவே பழைய தத்துவம் மாதிரி இருக்கலாம் ஆனா நாங்க ஆல்ட்ரேட் பண்ணி நிறைய புதிய தத்துவமாக மாத்தி இருக்கிறோம் கேட்ட பிறகு அது பழசா புதுசா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கொள்ளுங்க தப்பு பண்றவே மனுஷன் தப்பு பண்றவே மனுஷேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த தப்பை மன்னிக்கிறவன் பெரிய மனுசே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது என்னடா நாங்க ஆல்டேஷன் பண்ணியிருக்கக்கூடிய தத்துவமே வேற தப்பு பண்றவன் மனுஷே தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கிறவன் புருஷேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பமாக தத்துவமாக வைத்திருக்கிறோம் உங்களுக்காக தப்பு பண்றவன் மனசே தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கிறவன் புருஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய தத்துவத்தோடு இன்றைய லொலு கேஃபே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறது இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா புருஷனா வாழணும் அப்படின்னா தப்பே பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் தாங்க தப்பு பண்ணேன் சாரிங்க அப்படின்னு டபுக்குன்னு

சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தையோட வளர்ச்சிகள் அவங்க செய்யக்கூடிய விடயங்களை பார்க்கும்போது நகைச்சுவையாக இருக்கும் அதை சிந்தித்து பார்க்கும்போது இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான்டா அப்படின்னு கொஞ்சம் நாள் கழித்து நம்மளுக்குள்ளேயே சொல்லக்கூடிய அனுபவங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் நடக்கவே தெரியாத வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடும்பு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நடக்க தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காலில் கடற்கடு கடற்குனு ஒரு இடத்துல உட்கார்றது கிடையாது துரு துரு துருன்னு இருப்பாங்க அவங்கள பேரண்ட்ஸ் அம்மா இல்லை அப்பா வந்து தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பையன் வந்து பார்த்திங்கன்னா துருதுருண்டு இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணுவான் கீழே இறக்கி விடுங்கன்னு அழுதுகிட்டே இருப்பான் கேட்டால் இல்லை அவன் மண்ணில் விளையாடணும்னு ஆசைப்பட்றான் ஓடி ஓடி விளையாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வந்து குழந்தைகள் அப்படியே கொஞ்ச நாளாக வருடங்கள் கடக்க நடக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இடுப்பில் தூக்கி இந்த வளர்ந்த பையனை வச்சிட்டு இருக்கீங்களே என்னன்னு கேட்டால் இல்லை பையனை இறக்கி விட்டா அழ சொல்கிறான் அழுதுகிட்டே இருக்கிறான் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் நான் இடுப்பில் தான் உட்காருவே அப்படின்னு ஸோ இந்த காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அன்னைக்கு ஓட தெரியாத வயதில் ஓடணும் அப்படின்னு கீழே இறங்கினவே இன்னைக்கு ஓட தெரிஞ்ச கா நேரத்தில் ஏறி மடியில உட்கார்ந்துகிட்டே இருக்கிறான் இப்படித்தாங்க வாழ்க்கை என்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி லொல்லு கேஃபே லொல்லு கேஃபேயில் மிக்க மிகவும் நொல்லான ஒரு விடயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு காலத்துல குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு பாட்டிலில் எழுதினதுக்கு பிறகும் குடிக்கக்கூடியவ குடிமக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க இந்த காலத்தில் இரு இருந்தாலும் குடி குடியை கெடுக்கும் இது நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவையான விடயம் முடிஞ்சா சொல்லி பாருங்க நாங்க சிரிச்சு பாக்குறோம்ன்றது ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு குடிமக்கள் பேசிக்கிறாங்க குடிமக்கள் ஓகே அவங்க என்ன செய்யறாங்கன்னா பேசிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு நம்மளை யாருமே மதிக்கிறது இல்லப்பா அப்படின்னு ஃபுல் போதையில பேசிட்டு இருக்காரு ஏன்னு இன்னொருத்தர் கேட்கிறாரு இல்லை அதாவது வருஷத்துக்கு ஆடி ஆஃபர் ஆடி தள்ளுபடி ஆடி தள்ளுபடின்னு வருது அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துல கிளியர் சேல்ஸ்னு அப்படின்னு போட்டு நிறைய தள்ளுபடி எல்லாம் பண்றாங்க ஆனால் நம்மளுடைய சரக்குல யாராவது தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்களா அதாவது கால் வாங்கினா யாரை ஃப்ரீ அரை வாங்கினா ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு யாராவது தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்களா சாப்பாட்டு பொருளை குறைஞ்ச நாளுக்குள்ள வித்து தீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த புடவைக்கெல்லாம் தள்ளுபடி போடுறவங்க இந்த சாப்பாட்டு பொருக்கு பொருளுக்கு ஒரு தள்ளுபடி தர மாட்டேன்றாங்களே எல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லப்பா தான் பாத்தீங்க அப்படின்னா நாடே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பீரமாக நிக்கது ஆனால் நம்மளுக்கு யாருமே ஆஃபர் கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறாங்க இப்படியெல்லாம் நாட்டில் குடிமக்கள் வந்து ஆஃபருக்காக தேடிக்கிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி லலு கேஃபே நீர்கள் கேஃபே நிகழ்ச்சியினுடாக நிகழ்ச்சி முன்னாடி கணவன் வேலைக்கு போறாரு இல்ல வெளியூர் போறாங்க அப்படின்னு சொன்னா மனைவி என்ன சொல்லுவாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு காலம் எல்லாமே மாறி போச்சு அதுக்கேத்த மாதிரி வார்த்தைகளும் மாறி போச்சு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மாத கடைசி ஆகி போச்சு இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் பெட்ரோலை சேவ் பண்ணலாம் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் கூட போகிற வழியில் என்னை ஆஃபீஸில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் கிளம்புற டேறத்துக்கு நானும் சரி போகலாம் அப்படின்னு போயிருந்தேன் அப்போ நண்பருடைய மனைவி சொல்கிறாங்க அதாவது எப்படி வழி அனுப்புனாங்க தெரியுமா இந்த பாருங்கள் சிக்னலு ஒன் வே ஓவர் ஸ்பீடு ஹெல்மெட்டு எதுலேயும் மாட்டிக்கிட்டு ரூபாயை கொடுத்துட்டு இடிச்சிக்கிட்டு வந்துடாதீங்க ஜாக்கிரதை ஏன்னா நம்மளுக்கு மாச கடைசி அதே மாதிரி போலீஸ்காரர்களுக்கும் மாச கடைசி போயிட்டு வாங்க அப்படின்னு நினைச்சு விடுறாங்க காலம் மாறி போச்சுங்க இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை தான் பார்க்குறாங்களோ ஒளிய இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு வேலை ரொம்பவும் குறைஞ்சி போச்சு காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வாத்தியாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பல நகைச்சுவை உரையாடல்கள் நடக்கும் அந்த வகையில் ஒரு வாத்தியாருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் உரையாடல் ஒன்று நடக்குது அதாவது வாத்தியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூமுக்குள்ள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்றத விரும்புவார் ஒன்னு படிக்கிற பாடத்தில் நீ வந்து முதல் மார்க்ஸ் இருக்கணும் அதே நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஹோம் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிட்டு வரணும் கீழ்ப்படிஞ்ச மாணவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணுல ஏதாவது ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கெல்லாம் அறிவே வராதுடா போய் வெளியில் அப்படின்னு உடனே உடனே திட்டிடுவாங்க ஆசிரியர்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இருந்தான் அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாத்தியாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவே மாட்டான் கிளாஸில் அவன் பாடுற போடுற ஆட்டம் இருக்கே அப்பப்போ கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் போட்டாலும் சரி அதே நேரத்தில் வாத்தியார் சொல்லக்கூடிய பாடங்களையாவது முடிச்சுட்டு வரணுமா இல்லையா ஆனால் அவை அப்படி கிடையவே கிடையாது வீட்டு பாடங்கள் செய்யவே மாட்டா அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லி பார்த்தாரு வாத்தியார் நீ க்ளாஸுக்கு வரணும் அப்படின்னா உள்ளே இருக்கணும்னா நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் நீ செய்துட்டு வந்தால் என்னுடைய பாட வேலையில் நீ கிளாஸுக்குள்ளே இருக்கணும் இல்லை அப்படின்னா நீ வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படி தான் ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவை எதுவுமே செய்யலை எப்போவும் போல் நடந்துக்கிட்டான் உடனே வாத்தியாருக்கு கோ வந்துடுச்சு உடனே என்ன செய்யாது நான் கிளாஸுக்கு வந்துட்டே இல்லை நீ வெளியில் போ உனக்கு அப்போ தான் வரும் அறிவு நீ வெளியில் போ நான் கிளாஸை விட்டு வெளியில் போனதுக்கப்புறந்தான் நீ வெளி உள்ளே வரணும் அப்போ உனக்கு அறிவு வரும் போய் வெளியில் நில்றா அப்படின்ட்டார் உடனே அந்த பையன் சும்மா இருக்காமல் சார் நீங்கள் பாடம் நடத்துனா எங்களுக்கு அறிவு வராதா அப்படின்னு கேட்டுட்டான் எல்லாரும் சல அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா வாத்தியார் என்ன செய்யறது ஆடி கொடுத்து அவரை திருப்பி மறுபடியும் முட்டுக்கால் போட வச்சுட்டாரு வேற யாரும் இல்ல அந்த பையன் நானே தான் சரி தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினுடாக இணைந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி பல விடயங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்க கூடிய விடயம் தெரியப்படுத்த இருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா ஒரு விளையாட்டு செய்தியை தாங்கள் தெரியப்படுத்த இருக்கிறோம் இலங்கை அதாவது இந்திய ஆஸ்திரேலியா அணிகள் மோதக்கூடிய ஐந்தாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி வந்து சிட்னியில நாளைய தினம் நடக்க இருக்கிறது டோனியோட தலைமையில இந்திய அணி நான்கு போட்டியிலே நிலையிலேயும் தோற்று மிகுந்த ஏர்மாற்றத்தை அளித்திருக்க கூடிய இந்த நிலையில நாளைய போட்டியிலேயாவது இந்திய அணி ஆறுதல் வெற்றி பெறுமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க கான்பரோவில் நடந்த நான்காவது ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டிய வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இந்திய வீரர்கள் வீணடித்து விட்டார்கள் தோனியோட தவறான அணுகுமுறை இந்த பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி பல புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது தோனி மேல இருந்தாலும் புதிய வீரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பேர் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளவில்லை இருவரும் நாளைய ஆட்டத்தில் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு போட்டிகளில் நீக்கப்பட்ட அஸ்வின் இடம் பெறுவார் அப்படின்னு தெரிய வருகிறது இந்த நேரத்தில் பேட்டிங்கை பொறுத்தவரையில் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறாங்க ரஹனி வந்து காயமடைந்த காரணத்தினால நாளைய போட்டியில் அவர் விளையாடுவாரா மாட்டாரா அப்படி என்று உறுதி இல்லாத தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நான்கு போட்டிகளில் வென்றிருந்து முத்துறை பதித்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா அணி இந்த ஐந்தாவது போட்டியிலையும் வென்று ஒயிட் வாஷ் செய்த கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக பதினெட்டு வெற்றிகளை இந்த அணி பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தென் ஆப்பிரிக்காவிடம் தோற்றுறதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா அணி இதுவரையும் சொந்த மண்ணில் தோற்கவில்லை ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கணிகளை மட்டுமே சுவைத்து வந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைய ஆட்டமும் கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்டான ஒரு பாட்டு ஆட்டமாக இருக்கிறது நாளை ஆட்டம் காலை எட்டு மணி இலங்கை இந்திய நேரப்படி எட்டு மணி ஐம்பது நிமிடத்துக்கு ஆரம்பிக்க இருக்கிறது ஸோ நாளை ஆட்டத்துல இலங்கை அணி சரி இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்பவும் ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து வெற்றிக்கு வாகை வந்து சூழலை அப்படின்னாலும் ஒயிட் வாஷ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விளையாட்டு செய்தியாக அடுத்த விடயத்தை தெரிந்து கொள்ளலாம் ரஷ்யாவோடைய முன்னணி டென்னிஸ் வீராங்கனை அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருடைய மனதிலையும் நிற்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் மரியா சரப்போவா இவங்க இருபத்தி எட்டு வயதாக கொண்டிருக்கக்கூடிய இவங்க இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டுல இருந்து அப்படின்னா டென்னிஸ் ஆடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய பதினூன்றாவது வயதுல இருந்து இவங்க வந்து டென்னிஸ் விளையாடி வராங்க பதினைந்து ஆண்டு டென்னிஸ் வாழ்க்கையில இதுவரையும் ஐந்து முறை வந்து கிராண்ட்ஸ்லாண்ட் பத்தங்களை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது நான் கணக்கு போட்ட விட்ட விடயமாக இருக்கிறது அப்ப தான் இருக்கும் சரியா இருக்கும் சரி இந்த நேரத்துல வந்து டென்னிஸ் வீராங்கனைகள்ல மிகவும் கவர்ச்சிகரமான வீராங்கனை அப்படின்ற பெருமையை பெற்ற இவங்க மாடன் மாடலிங்கில் வந்து அதிக வருமானம் ஈட்டி வருகிறாங்க தற்போது வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய ஓப்பன் ஓபன் டென்னிஸ்ல இவங்க விளையாடி வராங்க இன்றைய தினத்தில் வந்து நடைபெற்ற மூன்றாவது சுற்றில லாரன் டேவின்ஸை வந்து எதிர்கொண்டாங்க அதுல மரியா சரோபோவா ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு ஏழு ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்று நான்காவது சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க ஓ வாழ்த்துக்கள் 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 அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி கலைப்பில் இருந்து அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா அறுநூறாவது வெற்றியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சாதனையை செய்த இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்திங்கன்னா நினைவுபடுத்தி வாழ்த்து செய்தி தெரிவித்திருக்கிறாரு உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏய் பாய் எனக்கு வயசாகி வருகிறது அப்படின்றத நட்பு முறையில் எங்களுக்கு தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு சிரித்து கொண்டே கேட்டாங்களாம் இந்த நான்காவது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா மரியா சரப்புவா வெற்றி பெற்றால் காலிறுதியில் செரீனா வில்லியம்ஸை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருந்தே செரீனாவை மரியா வென்றதில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது பதினேழு முறை செரீனாவிடம் தோல்வியடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தனது சாதனை குறித்து மரியா சபோடா சிறப்புவாட்டை வந்து கேட்டதுக்கு அது எனக்கு ரொம்ப பெருமையான எண்ணிக்கை என நினைக்கிறேன் இதுக்காக நான் நீண்ட நாட்களாக விளையாடி வருகிறேன் அதுதான் உண்மையான விடயம் அப்படின்னு என்ன போல ரொம்பவும் தன்னடக்கமாக பேசியிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கிறது இந்த செய்தியை நீங்கள் கேட்டு நேரத்தில் அடுத்ததாக எங்களோடு வந்திருக்கக்கூடிய நேர்கள் யார் யாரு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கிறது யாரு அப்படின்னா சந்திரிகாய் மேன்பியல் வந்திருக்கிறாங்க இனிய மாலை வணக்கம் சிவா என்ன சிவா நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி படம் கொடுத்துருக்குறோம்ல அதாவது ஃபுட்பால் வந்து பார்த்திங்கன்னா கோல் அடிக்கிறதையும் ஒரு போ போஸ்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து அப்படியே பயந்து போய் நிற்கிறதும் அதை பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க கோலுக்கு பயந்து நிற்கிறது கோல்டு போஸ்ட்டு ஏறுனது நீங்களா பயந்து நீங்கள் கோல்டு போஸ்ட் ஏற நீங்களான்னு கேட்டிருக்காங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க அதாவது நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கோம்